வணக்கம், நான் கதிரேசன். இந்த வீடியோவை பேர்ட் லவர்ஸ்க்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி நிறையா பேர்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட, தண்ணி குடிக்க, குளிக்கிறதுக்கெலாம் வரும். பேரட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புல்புல், ஸ்பேரோஸ், ராபின், பேப்லர், இந்த மாதிரி நிறையா வரும். பட் ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பர்பிள் ரம்ப்டு சன் பேர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பேரோட ப்ரீடிங் எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். டெய்லி எங்கள் வீட்டுக்கு ஒரு மேல் சன்பேர்டு வரும், வந்துட்டு இருக்கிற ஃப்ளவரில் எல்லாம் நெக்டர் எடுக்கும். ஆனால் ஜூனில், வருஷ வருஷம் ஜூனில் அதோட பார்ட்னரை கூப்பிட்டு வந்து காட்டும். இந்த வாட்டியும் அந்த மாதிரி வந்துச்சு. இங்கே பார்க்குறீங்களே நீங்கள் அது மாதிரி, இந்த அதில் இப்போ வந்து இந்த பொம்பளை பேர்டு வந்து சீரியஸாக பார்த்துட்டு இருக்கோம் எங்கள் நெஸ்ட்டு கட்டலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு மூணு நாள் அவங்க சர்வே பண்ணி முடிச்சுட்டு ஒரு இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக எங்களுக்கு, ஏன்னா அது ஒரு ஜஸ்ட் விண்டோ முன்னாடி இருக்குது. அது நெஸ்ட் எப்படின்னா, அந்த காப்வெப்ஸ், ப்ரோக்கன் செல்ஸ், ட்ரை லீவ்ஸ், இந்த மாதிரி ஒரு ஜங்க் ஐட்டம் தான் வச்சது கேட்டது. இப்போ இது அஞ்சாவது நாள், ரொம்ப குயிக்காக கேட்டுடுச்சு. அது ஷேப் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா. இது செவன்த் டே. இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் வந்து இதே மாதிரி கேட்டுச்சு, ஆறு நாள்லேயே முடிஞ்சிச்சு. இந்த வாட்டி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கு. இப்போது ஐ திங்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உள்ள குவாலிட்டி செக் பண்ணிகிட்டு இருக்கு, எல்லாம் ரெடி. இப்போ அடுத்த வேலையை நம்ம ஆரம்பிக்கணும், அதுதான் முட்டை போடுறது. ஸோ அடுத்த நாள் ரெண்டு முட்டை போட்டு அடகாக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப மெட்டிகுலஸாக அடகாக்கும். எப்போ டே அண்ட் நைட் அங்கேயே தான் இருக்கும். ஒரு நடுவில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சாப்பிட போயிட்டு வந்துடும். பெரும் காற்று அடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, அது அப்படியே அசையாது, அப்படியே நிற்கும். ரொம்ப டெடிக்கேட்டட் மதர் பேர்ட் ஆக்சுவலாக. இது அவ்வளோ சீரியஸாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பா பேர்டு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் விளையாடுற மாதிரி தோணும். இது ஆனால் அது ஆக்சுவலாக விளையாடல, அது அதோடைய ஃபேமிலியை அது பாதுகாத்துட்டு இருக்கு. போன வருஷம் இப்படி தான் ஒரு இடத்துல நெஸ்ட்டு கட்டுச்சு. அப்போ வந்து அந்த புல்புல் ஃபேமிலி வந்து நெஸ்ட்டு கட்ட பார்த்துச்சு. ஸோ அதை வந்து இந்த சின்ன பேர்டாக இருந்தாலும் இது அது அது ரெண்டு பேரையும் விரட்டி விட்டுச்சு. அவ்வளோ ரொம்ப டெடிக்கேட்டட் ஃபேமிலி பீப்புள் இவங்க, ரொம்ப சீரியஸாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ விளையாடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா என்ன பண்ணுன்னா போய் எங்கள் வீட்டில் உள்ள ஒரு ஸ்கூட்டியில் உள்ள கண்ணாடியில் போய் பார்த்துக்கிடோம், ஓ நம்ம நல்லா இருக்குமா இல்லையான்ட்டு. பழையபடியே ஒரு கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பார்க்கும், பழையபடியே அங்கே போயிடும். அம்மா மட்டும் சீரியஸாக இன்குபேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு ரெண்டு வாரம் கழித்து பார்த்தோம்னா இதை முட்டை அடை காத்தது முடிஞ்சிச்சு. முட்டையிலேருந்து கொஞ்சம் வந்துருச்சு போல். அம்மா சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு அம்மா கூட இருந்தது. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இது பெருசான உடனே அப்புறமா கூட இருக்கிறதில்லை, தனியாக சாப்பாடு கொடுத்துட்டு போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே மூவ்மெண்ட்டு தெரியும் உள்ளே. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பார்த்தோம், பீக்ஸ் வந்தது. அப்புறமா இதை பார்த்தீங்கன்னா நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் பார்த்தோம் என்னென்னா, அம்மா வந்து நிறையா ஃபுட்டு கொண்டு வரும். ரெண்டு குஞ்சு இருந்தது, ரெண்டுக்கும் ஈக்குவலாக கொடுக்கும். ஆனால் அப்பா வந்து கொஞ்சமாக கொண்டு வரும். அங்கே அந்த என்ட்ரன்ஸில் எது இருக்கோ அதை கொடுத்துட்டு போயிடும். எங்களுக்கு கூட கொஞ்சம் கவலை, ரெண்டு ஈக்குவலாக வளருமான்ட்டு. பட் அதை எங்கள் அம்மா வந்து அதை பேலன்ஸ் பண்ணிடுன்னு நினைச்சோம். நல்லா சாப்பாடு கொடுக்குது. இன்னொரு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சாப்பாட்டு அது வெளியே எங்கே அது அதோட எக்ஸ்கிரீட்டாக அதை எடுத்துகிட்டு போகுது பாருங்கள். இது வந்து நேச்சுரல் டயஃபரம். இது இன்னும் சயின்டிஸ்ட்டுங்களாம் அதை ரிசர்ச் பண்ணுறாங்க, அது எப்படி நடக்குதுன்னு. ஏன்னா அப்போ தான் நெஸ்ட் எப்படி க்ளீனாக வச்சுருக்கிறதுன்னு பார்த்துக்கிடும், ஸ்மெல் இல்லாமல் பார்த்துக்கிடுது. இந்த மாதிரி அப்பாவும் அம்மாவும் மாற்றி மாற்றி சாப்பாடு கொடுத்து நல்லா வளர வச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா நல்லா எவ்வளோ பீக்கு நல்லா பெருசாக வந்துருச்சு, கலர் வந்துருச்சு, சவுண்டு கூட வருது. இந்த மாதிரி நான் ரெடி, இங்கே பார்த்தீங்கன்னா விங்ஸ் கூட காட்டும். விங்ஸும் வளர்ந்துருச்சு. இப்போ டைம் போகணும், பறக்கணும். ஓ பறந்து போயிடுச்சு. பட் ஒன்று தான் போயிருக்கு, இன்னொன்று போகல. நாங்களும் கொஞ்சம் பயந்தோம், ஏன் இன்னொன்று போகல. ஏன்னா போன தடவை பண்ணும்போது ரெண்டும் ஒரு கொஞ்சம் நிமிஷ கேப்பில் பறந்து போச்சு. இப்போது இது போக மாட்டேங்குது. அம்மாவும் கவலைப்பட்டுட்டு எங்கே பார்த்தீங்கன்னா ஹெவி ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குது. ஒரு ஸ்பைடர் கொடுத்துச்சு, அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு எக்கெல்லாம் வந்து வந்து கொடுத்துச்சு. அப்படியெல்லாம் கொடுத்தா கூட அன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் போல, சன் செட் ஆகிடுச்சு. அம்மா அப்பாவும் தூங்க போயிட்டாங்க. இதை மட்டும் தனியாக விட்டுட்டு எங்களுக்கும் பயம், இதை என்னடா தனியாக இருக்கேன்ட்டு. காலையில் சடனாக ஞாபகம் வச்சு போய் பார்த்தோம்னா நெஸ்ட்டில் எதுவும் இல்லை. அப்போ தான் பயம் எது வேறு. ஏன்னா செம்போத்து அடிக்கடி பறக்கும், நாங்கள் எப்போ பார்த்தாலும் விரட்டி விடுவோம். செம்போத்து வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சான்ட்டு. அப்புறமா நாங்கள் அந்த செக்யூரிட்டி கேமரா ரெக்கார்டிங்ஸை பார்க்கும்போது நல்ல வேலைக்கு அப்படி எதுவும் நடக்கலை. அம்மா பேர்டும் அந்த குட்டி பேர்டும் காலையில் பறந்து போயிருந்தது. அதை பார்த்துக்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, சாயங்காலம் 4 பேர் வந்து அப்படியே எங்கள் வீட்டு முன்னாடி பறந்து காட்டினாங்க. ஸோ அந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ பண்ணோம். இந்த வீடியோ குவாலிட்டி சரியில்லை, நானும் ஒய்ஃபும் பண்ணது வித் செல்ஃபோன் கேமராவில். மேபி நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் நல்லா பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.